இனிமேல் இரவு 10 மணி வரைக்கும் மட்டுமே டாஸ்மாக் கடைகள் அதிர்ச்சியில் மது பிரியர்கள். இது மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய உண்மையான தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராய பிரச்சனை. இந்த பிரச்சனை நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23 மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. அதன் எதிர்வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளில் டாஸ்மாக் கடைகளை பூராமே ஒழுங்குபடுத்த நடவடிக்கையில் நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபட்டிருக்கார். அதற்குரிய புதிய வழிகாட்டு நெறிமுறை அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அதாவது கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளாகவே தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த புகார் வந்து குடிமகன்கள் வந்து அடிக்கடி புகாரை பதிவு பண்ணாலும் தமிழக அரசு இன்ன வரைக்கும் இந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் கோட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் வந்து ஒரு கோட்டர் இவ்வளோதான், இந்த பாட்டிலுக்கு இவ்வளோதான் விலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு போட்டு எழுதி வச்சிடணும். அந்த போர்டு டெய்லியுமே பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் வந்து கோட்டரோ ஆஃபோ எது வாங்கினாலும் அதில் இருக்கக்கூடிய விலையை விட அதிகமாக வாங்கினால் அந்த ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கார் நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில்கள், பள்ளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் 100 மீட்டருக்குள்ள ஒயின் ஷாப் கடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதே போல் நம் மதியம் 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணி ஆனால் ஒயின் ஷாப் கடைகள் அனைத்தும் அடைத்து முடிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அதற்கு மேல் வரக்கூடிய நபர்களுக்கு மதுபானங்கள் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒயின் ஷாப், டாஸ்மாக் தவிர மற்ற எந்த இடங்களிலும் மதுக்கான மதுவானது விற்பனை செய்யக்கூடாது. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்தந்த அதிகாரிகள் அவ்வப்போது சோதனையிட்டுக்கிட்டே இருக்கணும், சோதனையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. இதில் குடிமகன்களுக்கு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இரவு 10 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 9:50 சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து முன்னுக்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.